ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா, காந்தி, ரித்திகா, சோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நேரில் போய் செக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அங்கே போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோமா இல்லை ஸ்கேன் எடுக்கிறோமாங்கிறது அங்கே போனது தெரியும். ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், இல்லை வயிற்றில் என்னதான் இருக்கு அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், கட்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு செக் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஜி ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து பார்ப்பேன் ரெகுலராக, அதனால் சரி இப்பயும் பார்த்துக்கலாம், கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அப்படி இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு பயத்தில் இருக்கேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஃபோன் சிஸ்டர் பெப்பர் விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது, இவ்வளோலாம் கூட வயிறு வலிக்குது. ஹாஸ்பிட்டல் வந்தது வயிறு வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை யூரின் டெஸ்ட் எடுத்து வர சொல்லியிருக்காங்க, நம்மளே செக் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதே தான் நானும் வீட்டில் எடுத்தேன், அங்கே வந்து ஒரு கோடு தான் வந்திருந்தது, இப்போவும் அதே தான் ஒரு மாட்டுக்குது. பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூரின் டெஸ்ட் எடுத்தாச்சு, அதுலேயும் சிங்கிள் கோடு தான் வந்திருக்கு. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பிளட் டெஸ்ட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இனிமேல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம், வீட்டில் போய் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் வந்து எடுத்தோம். யூரின் டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோடு தான் வந்தது. அதனால் அதுக்கு அடுத்தது வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாசிட்டிவ்னு வந்து எதுவுமே வரலையாம். அவங்க என்ன பண்ணியிருக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு, சர்க்கரை, ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம். இப்போ பீரியட் ஆகலை அப்படிங்கிறனால அதுவும் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அந்த டேப்லெட் வந்து போடுங்க, போட்டு பாருங்கள், 10 நாள் கழித்து ரிட்டன் வாங்க, திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இப்போதைக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை. அப்படிதான், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொடுத்துருக்குற டேப்லெட் பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு போட சொல்லியிருக்காங்க. அது போட்டோம்னா கன்சீவாக இருக்கும் அப்படின்னா பீரியட் ஆக மாட்டோமா, கன்சீவாக இல்லை அப்படின்னா பீரியட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்லேருந்து டேப்லெட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒருவேளை லேட் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா பிளட் டெஸ்ட்டில் கூட தெரியாது, மேபி ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், நீங்கள் கேட்டதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கன்சீவாக இருக்கேன், ரைப் டெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அப்டேட் பண்ணதே நம்பிக்கையாக இருந்துச்சு கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இப்போ எனக்கு இந்த டெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் ஒவ்வொன்றும் நடக்க நடக்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம தான் ஒரு மாதிரி யோசிச்சிட்டோம் போல் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்களா போலியா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம கேஜி தான் போயிருந்தோம், நமக்கு வந்து இதெல்லாம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை வந்து ஒரு கண்டென்ட்டாக போடணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு எதுவுமே இல்லை. நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கன்சீவாக இருப்பேன், தாத்தா இதாக பிறப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து சொன்னது. அது போடாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் போட்ட கமெண்ட்ஸில் எனக்கு வந்து வந்துருச்சு. சரி ஓகே, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிதான். மற்றபடி இப்போதைக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை, 10 நாள் கழித்து பார்க்கலாம். ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்கும் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். மற்றபடி ஓகே, யோசித்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரி இருந்தாலும் பரவாயில்ல. சிரிச்சுக்கிட்டே இந்த வ்ளாகை முடிச்சுக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும்